அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. பகைவர்கள் அழிய. பகைவர்கள் அப்படின்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறவங்க, நமக்கு எதிராக நடக்கிறவங்க, அது மாதிரி சூழ்ச்சி செய்கிறவங்க, நம்ம கூடவே இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நமக்கு பகைவர்கள் தான். அவங்க மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், அது மாதிரி பொறாமை உணர்வு, இது எல்லாமும் கூட நமக்கு பகைவர்கள் தான். இப்படி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகைவர்களும் வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்களும் அழியணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் 67வது பாடலை மனப்பாடம் பண்ணலாம். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள்தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்குழலார் நிற்பர் பாரெங்குமே. கல்வி குணம் குன்றி குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்குழலார் நிற்பர் பாரெங்குமே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தெருவில் நின்று அந்த பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை யாருக்கு வரும் அப்படின்னா, அம்பாளுடைய அந்த அழகிய சொரூபத்தை, அவளுடைய பராக்கிரமத்தை மனசில் ஒரு ஒரு சொடுக்க போடுற நேரம், அந்த நேரம் கூட நினைக்காதவங்களுக்கு தான் அப்படி ஒரு நிலைமை வருமா. அப்படி நிலைமை யாருக்குமே வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பாடலை நாம் மனப்பாடம் பண்ணலாம்.